தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்துல கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்த ரெண்டு பேரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயப்பம்பட்டி பகுதியில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கிறதா காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் ஆனை மலையான்பட்டி தனியார் பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கரடு அப்படிங்கிற இடத்துல சந்தேகத்துக்கு இணங்க இருசக்கர வாகனத்தில் வந்த ரெண்டு நபர்களை சோதனை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட 2000 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருக்கிற விஷயம் கண்டறியப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து அவங்க கிட்ட நடத்தப்பட்டிருக்க விசாரணையில கம்பம் டிடிவி தினகரன் நகர்ல குடியிருக்கும் 35 வயசான கண்ணன் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட 54,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆனைமலையான்பட்டியை சேர்ந்த 42 வயசான அலெக்சாண்டர் அப்படிங்கிற நபர்கிட்ட இந்த நோட்டுகளை கொடுத்து மாற்ற சென்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டதுல அவர் கிட்டிருந்து 19,48,450 ரூபாய் நகல் எடுக்கப்பட்ட 2,500, 100 மற்றும் 50 ஆகிய தாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. மொத்தம் 20,02,450 ரூபாய் கள்ள நோட்டுகள் அவங்க கிட்டிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயற்சி செய்த அலெக்சாண்டர் மற்றும் கண்ணன் ஆகியோர் மீது ராயப்பன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு ரெண்டு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக கேரளா எல்லையான கம்பம் பகுதியில கேரளா போலீசாரால கைது செய்யப்பட்ட கள்ள நோட்டு கும்பலுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்தப்பட்டு வருது.